ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் டைம். இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 15 போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு விட்டுருக்கேன். நல்லா வதக்குங்க. இதை அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு, இப்போ வந்து முருங்கைக்காய் 5 துண்டு, 3 கத்திரிக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இதுலேயுமே நீங்கள் இப்போ உப்பு சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா வந்து கருவாட்டுலேயே வந்து உப்பு இருக்கும். அதனால நம்ம கருவாடை போட்டுட்டு கடைசியாக வந்து உப்பு வேணுமா வேண்டாங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணலாம். இது வந்து குழம்பு மசாலா பொடி, வீட்லேயே வந்து ரெடி பண்ணது. இது எப்படி பண்ணணுங்கிறத நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் மறக்காமல். இது வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் குழம்பு மசாலா பொடி. வத்தப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், காயப்பொடி கொஞ்சம். இப்போ வந்து இந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுருங்க. காயோடு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகும் அப்பந்தான். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கருவாட்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இதை ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருங்க. இது காயெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நீ மூடி வச்சா தான் காயெல்லாம் சீக்கிரமாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் அந்த அடுப்பில் வேகட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம கருவாடை கழுவ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அணைச்சிட்டு இதில் நான் வந்து மஞ்சப்பாறை கருவாடு எடுத்திருக்கேன் ஒரு 4 துண்டு. இப்போ இந்த தண்ணியில் இது போகணும் சேருங்க. இப்படி இந்த ஸ்பூனால் இதை நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடை நல்லா கழுவி எடுத்துட்டோம். சிம்லே வச்சுக்கோங்க அடுப்ப, ரொம்ப கூட்டி வச்சா கருகிரும் கருவாடு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இதை நம்ம இப்போ வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. இப்ப
இப்போ ஒரு 5 நிமிஷம் கருவாடோட கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ மிக்சியில் கொஞ்சம் தேங்காவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்சியில் தேங்காய் அரைச்சிட்டேன், இதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ தாளிச்சு வச்சது வந்து நீங்கள் குழம்போட சேர்த்துக்கலாம். அடுப்பு அணைச்சிருங்க.